அனைவருக்கும் வணக்கம். நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த செய்தி தான் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால், தெலுங்கர்களை வந்தேரி என்று சொல்லிவிட்டார் என்பதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஐதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்கே எந்த இவர்களை வந்து வந்தேரிகள் சொன்னார்களோ அவர்களுடைய அந்த தேசத்திலே ஐதராபாத்திலே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி பிராமணர்களுடைய ஒரு பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு மாநாடு ஒன்று நடக்கிறது. அந்த மாநாட்டில் வந்து நடிகை கஸ்தூரி அவர்களும் பேசுகிறார். நடிகை கஸ்தூரி அவர் வந்து ஒரு பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவர் பேசுகின்ற போது சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம், அமரன் என்கின்ற ஒரு திரைப்படம், நடிகர் சிவகார்த்திகேயன் என்பவர் நடித்திருந்தார். அந்த அமரன் என்ற படத்தில் கதாநாயகனாக இருப்பவர் வந்து ஒரு முகுந்த சொல்லிட்டு ஒரு இராணுவ வீரருடைய அந்த வாழ்க்கை வரலாறை வந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அவர் வந்து ஒரு பிராமணர் சமுதாயத்தாக இருந்தார். அப்போ இந்த திரைப்படத்தில் பிராமணரை பிராமணர் என்று காட்டவில்லை என்று இவர்கள்லாம் வந்து பேசினார்கள். ஒரு அடையாளப்படுத்துவதில் ஏன் தயக்கம், பிராமணர்களை பிராமணர் என்று அடையாளப்படுத்துவதில் ஏன் உங்களுக்கு தயக்கம் என்று அவர்கள் வினா எழுப்பியிருந்தார்கள். அந்த வகையில் நடிகை கஸ்தூரி அவர்களும் பேசுகின்ற போது பிராமணர்களை வந்து ஆரியர்கள் வந்தேரிகள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தெலுங்கர்களும் வந்தேரி தானே, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு படையெடுத்து வந்தவர்கள் தானே விஜயநகர தெலுங்கர்கள் என்று அவர் வரலாறை பேசியிருந்தார். அப்போ இந்த நிலையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அகில இந்திய தெலுங்கு சமமேளனம் என்று அமைப்பை சேர்ந்தவர்கள் சென்னையில் வந்து ஒரு புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் ஒரு 4 பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதே போல் பல்வேறு தமிழகத்தில் உள்ள பல்வேறு தெலுங்கு அமைப்பு நாயுடு அம்ச அங்கங்கள்லாம் வந்து இந்த மாதிரி எங்களை வந்தேரின்னு சொல்லிட்டாங்க கஸ்தூரின்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 10 நாட்களாகவே இது ஒரு சர்ச்சையாகவே போய்கிட்டுருக்கு. கஸ்தூரி அங்கே அப்போ கை மீன்வாங்க, இப்போ கை மீன்வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இடையில் வந்து ஒரு நெருக்கடி வரும்போது அவர் வந்து மொபைல் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயா தலைமுறை ஆகிட்டாங்க என்றெல்லாம் சொல்லிகளில் இப்போ வந்து ஐதராபாத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வந்து வந்திருக்கு. இப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், தமிழ்நாட்டில் ஒரு வரலாறை வந்து அவர் பேசுகிறார். தமிழர்கள் யாரும் புகார் கொடுக்கல, ஆனால் வந்து தெலுங்கர்கள் வந்து நாயுடு சங்கம் அந்த தெலுங்கு சம்மேளனம்லாம் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் மீது நடிகை கஸ்தூரியை வந்து ஒரு தீவிரவாதி போன்று அவர் என்ன பேசிவிட்டார், தெலுங்கர்களே தெலுங்கர் என்று சொல்லியிருக்கிறார், அங்கிருந்து வந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது உண்மைதானே, அதில் என்ன மாற்றுக்கருத்து இருக்க முடியும், உண்மையை எப்படி மறைக்க முடியும், அதில் என்ன உங்களுக்கு வந்துவிட போகிறது அப்படி சொல்வதனால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்து என்ற பயம். இன்றைக்கு திராவிடம் என்கின்ற போர்வையில் வந்து முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து வந்தேர்கள் என்று இப்போ கஸ்தூரி அவர்கள் சொல்லதும் இவர்களுக்கு வந்து நம்முடைய குட்டெல்லாம் வெளிப்பட்டுவிடும் என்று நடிகை கஸ்தூரி அவர்களை வந்து அவர்கள் மீது ஒரு தீவிரவாதியைப் போல வந்து அவரை கைது செய்வது உண்மையில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீதிமன்ற ஒரு நீதிபதியே வந்து சொல்லியிருக்காரு, இது போன்ற வந்து அவர் பேசுவது வந்து அணுகுண்டுக்கு சமம் என்பதெல்லாம் வந்து அவர் கஸ்தூரியை வந்து ஒரு கண்டிக்கின்ற விதமாக ஒரு சமூக செயல்பாட்டாளர் இப்படிலாம் பேசலாமா, அதாவது நீதிபதி கருத்து சொல்லலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அவர் வரலாற்றை சொல்லுகிறார் என்கின்ற அந்த விஷயத்தையும் அவர் சொல்லணும். இல்லைனா வந்து ஒரு ஆய்வு போடுங்க, ஒரு தமிழர்கள் யார், பிறமொழியாளர்கள் யாருன்னு ஒரு ஆய்வு, வந்தர்கள் யாருன்னு போடுங்க. வரலாறு வந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒரு பக்கம் வந்து பிராமணர்கள் வந்து கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் என்று வரலாறு இருக்குது. விஜயநகர படையெடுப்பு 14ஆம் நூற்றாண்டுகள் வந்து தமிழகத்தில் நுழைந்ததாக வந்து வரலாறு இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து வரலாறாகவே இருக்குது. வரலாறுகள் சொல்வதில் வந்து உங்களுக்கு என்ன வந்துடப்போகுது, என்ன தயக்கம், உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது கேடு வரும் அப்படிங்கிற விதத்தில் தானே வந்து இந்த நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. கஸ்தூரி என்ன ஒரு அவங்க என்ன ஒரு
தீவிரவாதி அவங்க வரலாற்றை சொன்னால் வந்து அவங்களை வந்து தீவிரவாதி மாதிரி பார்த்துக்கிட்டு. இதில் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை. தமிழர்கள் யாரும் வந்து கஸ்தூரிக்கு எதிராக வந்து கஸ்தூரியை கைது செய்யணும்னு சொல்லி யாரும் புகார் கொடுக்கல. எங்கே வந்து உட்காந்துக்கிட்டு யார் வந்து புகார் கொடுக்குறா என்பதுதான் இங்கே பிரச்சனை. பாருங்கள், இரண்டு பேரும் நம்ம என்ன சொல்கிறோம், பிராமணர்களும் வந்தேரிகள், தெலுங்கர்களும் வந்தேரிகள், இங்கு பூர்வக்குடி மக்கள் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற வகையில் தான் அந்த அந்த விஷயமே வருது, அந்த வரலாறு வெளியே வருது. இல்லைன்னா ஏன் வெளிவரப்போகுது? எத்தனை ஆண்டு காலமாக இன்றைக்கு பிறமொழியாளர்கள் வந்து இன்றைக்கி தமிழகத்தை ஆண்டுக்கிட்டு மன்னராட்சி காலத்திலேருந்து எடுத்துக்கோங்க. பாண்டியர்களை வீழ்த்திட்டு நீங்கள் வந்தீங்க, சோழர்களை வீழ்த்திட்டு வந்தீங்க, சேரர்களை வீழ்த்திட்டு வந்தீங்க. அப்போ உங்களுடைய ஆட்சி முறை எல்லாமே மக்களுக்கு எதிராக தானே இருக்குது. மக்களாட்சி முறையிலும் இன்றைக்கு இன்றைக்கு மாறி இருக்கு. ஆனாலும் இன்றைக்கு தொடர்ச்சியாக மொழிவாரி மாநிலம் எல்லாம் பிரிக்கப்பட்ட போதும் கூட இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு தொல்லை தரீங்களா இல்லையா? மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டுருச்சு இல்லையா? ஆனால் வந்து அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த மாநில உரிமையை அந்த மாநிலத்துக்கான மொழியை அடிப்படையாக கொண்டு வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த மாநில உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, திராவிடம் என்கின்ற ஒரு விஷயத்தை தூக்கி பிடித்து கொண்டு பல்வேறு நபர்கள் பல்வேறு பிறமொழிக்காரர்கள்லாம் வந்து அதில் வந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு எத்தனை அமைச்சர்கள் இன்னைக்கு தெலுங்கர் இருக்காங்க, ஆதிக்கம் செலுத்த முக்கியமான துறைகளில். அப்போ இது எல்லாம் வந்து கலைந்து விடும், இந்த வேஷம் கலைந்து விடும் என்று தான் வந்து இன்றைக்கி கஸ்தூரி மீது இந்த பாய்ச்சல். இப்போ நாளைக்கு யாரும் வந்து வரலாற்றே அப்போ வந்து நாங்கள் வரலாறு பேசினா எங்களையும் கைது பண்ணுவீங்க. வரலாறை வந்து பேசுபவர்களை கைது செய்வது என்பது அது சரியல்ல, அது வந்து கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. வரலாறு எப்படி அழிக்க முடியும் நீங்கள்? வரலாறை எப்படி அழிக்க முடியும்? இன்றைக்கி ஒரு கட்டத்தில் வந்து பிரிட்டிஷ்காரன் சொன்னது தான் வரலாறாக இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் மாறி அதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு பல்வேறு வரலாறுகள் தரவுகளோடு இன்றைக்கு மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. வரலாறு வந்து மாற்றியமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வரலாறைய வந்து யாரும் மறைக்க முடியாது என்பதுதான் இந்த நம்ம உணரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. ஆக இது கஸ்தூரி அவர்களுடைய கைது என்பது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அவர் வந்து வரலாற்றை சொல்லியிருக்கிறார், உண்மை சொல்லியிருக்கிறார். அவர் வந்து ஒரு தீவிரவாதி போல நடத்துவது என்பது அது ஏற்புடையது அல்ல. தமிழர்கள் இந்த விஷயத்தில் வந்து புரிந்து கொள்ளணும், எப்படி வந்து அவர்கள் வந்து எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறாங்க என்பதைத்தான் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், சாதி சண்டைகளை போட்டுக்கொண்டிருக்கிறோம். இவன் அங்கே வெட்டுறது, அவன் இவனை வெட்டுறது, இப்படி வெட்டிட்டு தினம் தினம் வெட்டிக்கிட்டு சாகிறோம். இதுதானே அவனுக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஆட்சி நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது? ஏன் சாதியை தப்பாக பேசிட்டான், உன் சாதியை தப்பாக பேசிட்டான், ஏன் சாதிக்காரனுக்கு விமான நிலையத்தில் வந்து பேர் வைக்கலை, இவன் சாதிக்காரனுக்கு விமான நிலையத்தில் பேர் வைக்கல, என்ன கொடுமை இது? நீ ஆட்சி அதிகாரத்திலே இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் எவனோ உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இது ஆட்சி அதிகாரத்து வருவதற்கு வந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து செய்யாமல் சாதி சண்டைகளை போட்டு கொண்டிருக்கோமே, இது எவ்வளோ பெரிய கேவலம் நமக்கு. சத்தமில்லாமல் இன்றைக்கு திராவிடம் என்கின்ற போர்வையிலே ஒரு கும்பல், பந்தேரி கும்பல்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்களே, அறமாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுவும் கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள் தமிழர்களுக்கு. தமிழர்களுக்கு இன்றைக்கு அடிப்படை உரிமைகளே மறுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தானே இருக்கிறது. எவ்வளவு இடைஞ்சல்கள், அவ்வளவு கோரிக்கைகளை வைத்தும் இன்றைக்கு அதையெல்லாம் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள்லேயும் ஒவ்வொரு சூழ்ச்சி, ஒவ்வொரு கோரிக்கைகளிலும் அது நிறைவேற்றினா ஒரு சூழ்ச்சி என்று இப்படித்தானே வந்து வரலாறுகள் போய்கொண்டிருக்கிறது. இந்த சாதி சண்டைகளெல்லாம் நாம் தூர தூக்கி எரிந்துவிட்டு அதிகாரத்துக்கு வருவதற்கு நாம் கைகோர்த்தால் ஒழிய இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் மீள முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவே கஸ்தூரி அவர்களுடைய கைது என்பது கண்டிக்கத்தக்கது. அவரை வந்து ஏதோ வந்து நாங்கள் வந்து தீவிரவாதியை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டோம் அப்படின் மாதிரி இதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. வரலாறுகளை அவர் சொல்லுகிறார், அந்த வரலாறு ஒரு சாரருக்கு கசப்பாக இருந்தால் அது கசப்பாக தான் இருக்கும். அதை வந்து பெரிதுபடுத்தி இன்னும் வந்து வேற யாரும் வரலாறு பேச முடியாத அளவிற்கு இந்த கைது நடவடிக்கை என்பது வந்துவிடக்கூடாது என்பதுதான்
தமிழர்கள் வந்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த இதையே இதை வந்து முள்ள முளையிலே நம்ம கிள்ளி எறியலை அப்படின்னா நாளைக்கு தமிழர்கள் வந்து தன்னுடைய வரலாறை பேசினால் நாளைக்கு ஒரு கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்குவார்கள். நம்ம பூர்வகுடி மக்கள் சொன்னாலே வந்து அப்போ வந்து அவன் கைது செய்யக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு போய் விடும் என்கின்ற வகையில் நடிகை கஸ்தூரி அவருடைய கைது கண்டிக்கத்தக்கது. அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.